வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் நாளை முதல் அனைத்து வங்கிகளுக்கும் 3 முக்கிய அவசர உத்தரவு. அதிர்ச்சியில் மக்கள். இனி இப்படித்தான். இது போன்ற வங்கி சம்பந்தமான அனைத்து விதமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் எப்போலாம் வங்கி இயங்கும் அதை பற்றி பார்த்துட்டு மற்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமைகளில் மூடப்படும். வங்கிகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் மூடப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல வங்கிகளுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை என்பதால் இயங்காது. இதுபோக 2வது சனி 4வது சனிக்கிழமைகளில் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும். கொரோனா காலத்தில் வங்கிகள் இயங்கும் நேரம் குறைக்கப்பட்டுள்ளது. June 6, 12, 13, 20, 26, 27 ஆகிய நாட்களில் வங்கிகள் இயங்காது. அடுத்ததாக, வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை, உங்கள் பணம் காலியாகிடும். தகவல்களையும் பணத்தையும் திருடும் மோசடி கும்பல்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்கும்படி SBI வங்கி எச்சரித்துள்ளது. கொரோனா நெருக்கடி காலத்தில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அதே சமயம் ஆன்லைன் மோசடி கும்பல்களின் அட்ராசிட்டியும் அதிகரித்துள்ளது. மோசடி கும்பல்களிடமிருந்து பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் வாடிக்கையாளர்கள் தங்களது சொந்த விவரங்கள், தனிநபர் தகவல்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என வாடிக்கையாளர்களிடம் SBI வங்கி வலியுறுத்தியுள்ளது. SBI வங்கியிலிருந்து பேசுகிறோம், ரிசர்வ் வங்கியிலிருந்து பேசுகிறோம், அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம், மேனேஜர் பேசுகிறோம், இந்த மாதிரி பல்வேறு விதமாக உங்களுக்கு ஆசை காட்டுவாங்க. யாரிடமும் தகவல்களை பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் போன வாரம் கூட ஒரு தனியார் நிறுவன தொழிலாளி வந்து கிட்டத்தட்ட 52 லட்சம் ரூபாய் அவர் வங்கியிலேருந்து இப்படி எடுத்துருக்கிறாங்க. உங்களோட டேட்டா பற்றி, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் ஐடி, பாஸ்வேர்டு, டெபிட் கார்டு பின்னு, CVV, OTP, இது எல்லாமே அந்த ஆஃபர் தரும், இந்த ஆஃபர் தரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிட போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாற்ற தான் செய்கிறாங்க. அதை வந்து மக்கள் தான் எச்சரிக்கையோடு இருக்கணும், அவங்க நிறுத்த மாட்டாங்க, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க என்று கூறியுள்ளது.